ஆயுத பூஜையொட்டி கோவை பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நாளை ஆயுத பூஜையும் அடுத்த நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கடைகள், வீடுகள், கம்பெனிகள், நிறுவனங்களில் பூக்கள் மூலம் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். இதனையொட்டி கோவை பூ மார்க்கெட்டில் இன்று பூக்கள் வரத்து குறைந்திருந்தது. அதேபோல் வாழைக்கன்று, பொரிகடலையும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதனை வாங்க பொதுமக்கள் கூட்டம் சற்று அதிகமாக இருந்தது. பூக்களின் விலையும் அதிகரித்திருந்தது. கடந்த 40 நாட்களுக்கு முன்பு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட செவ்வந்தி இன்று 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை 1200, முல்லைப்பூ 800 ரூபாய், கோழிக்கொண்டை 200 ரூபாய், கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ரோஜா 200 ரூபாய்க்கும், செம்பருத்தி 180 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் ஒரு ஜோடி வாழைக்கன்று 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொறி, வெல்லம், அச்சு வெல்லம் ஆகியவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது. இது தவிர ஆப்பிள் கிலோ 150 வரையும், மாதுளை 130 வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து பூ வியாபாரி கூறுகையில், ஆயுத பூஜையொட்டி பூக்கள் விலை உயர்ந்துள்ளது, கொரோனா காரணமாக பூக்கள் வரத்து குறைந்துள்ளதாக தெரிவித்தார். விற்பனையும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் 50% அளவுக்கு மகிழ்ச்சி என்றும், ஆயுத பூஜை நாளை கொண்டாட இருப்பதால் பூக்களின் விலை சற்று அதிகரித்து இருப்பதாக வியாபாரி தெரிவித்தார். மேலும் பூக்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலை மோதுவதால் சமூக இடைவெளியை பின்பற்றாத காரணத்தினால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பேசிட்டு இருக்காங்க.